This video is sponsored by Genreviews.online. Genreviews.online is one of the review portal site. Friends, நீங்க வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்குறதா இருந்தா இந்த வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணிட்டு வாங்குங்க. இங்க வந்துட்டு விலை கம்மியாவும் நல்ல தரமான பொருளாவும் இருக்கும். இந்த Genreviews வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் எத்தனையோ பழமையான பாரம்பரிய கோயில்கள் இருந்தாலும் வினோதம் நிறைந்த இந்த கோவில் இருக்கத்தான் செய்கின்றன. அமானுசிய கோயில்களை விட இது போன்ற வினோதமான கோயில்களுக்கு பக்தர்கள் அதிகம் வருகின்றனர். அப்படி அம்மனுக்கு பீசா பர்கர் படைத்து வழிபடும் வித்தியாசமான வழிபாடு முறை கொண்ட கோவில் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அம்மன் கோவில் என்றால் பொங்கல் வைப்பார்கள், மாவிளக்கு வைப்பார்கள். சில கிராமத்து கோவில்களில் ஆடு கோழி ஆகியவற்றை பலி கொடுத்து காணிக்கையாக படைப்பதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நெய்வேத்தியமாக பீசா பர்கர் சமோசா ஆகியவற்றை படைத்து வழிபடும் வினோதமான அம்மன் கோவில் ஒன்று உள்ளது. அந்த வினோதமான கோவில் இருக்கிறது வந்து நம்மளுடைய இந்தியாவில் தான். இந்த வினோதம் கோவில்கள் எங்கே இருக்கிறது என்பதை வாங்க பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநில தலைநகர் ராய்ப்பூரில்தான் இந்த வித்தியாசமான கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள புகழ்பெற்ற துர்கை அம்மன் கோவிலில் தான் இந்த வினோத வழிபாடு நடக்குது. சாதாரண நாட்களை விட நவராத்திரி போன்ற நாட்களில் மிக அதிகமான அளவில் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுவார்கள். இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகை நவராத்திரி. புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் சாரதா நவராத்திரியின் 9 நாட்களும் துர்கையின் 9 வடிவங்களை வீடுகளிலும் கோவில்களிலும் ஸ்தாபனங்களிலும் செய்து வழிபடுவது வழக்கம். மகாலய அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவாதிதி தசமி வரையிலான 9 நாட்களை நவராத்திரி காலமாக விழா எடுத்து கொண்டாடுவோம். நவராத்திரி காலத்தில் அம்மனுக்கு தினமும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் செய்து ஒவ்வொரு நிற வஸ்திரம் அணிவித்து தினமும் ஒரு விதமான நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவோம். இந்த 9 நாட்கள் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவாங்க. ஆனால் ராய்ப்பூரில் துர்கை அம்மன் கோவிலில் மட்டும் வித்தியாசமான பக்தர்கள் துர்கை அம்மனுக்கு பீசா பர்கர் சமோசா என பலவித பொருட்களை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. தூமாவதி அம்மன் கோயிலில் அம்மன் அமர்ந்த கோலத்தில் புகையை வெளியிடும் நெருப்புக்குள் மத்தியில் அமர்ந்து காட்சி அளிக்கிறார். இந்த அம்மனுக்கு மிளகாய் பஜ்ஜி, கச்சோரி, பருப்பு வடை, சமோசா, பர்கர், பாஸ்தா உள்ளிட்ட உணவுகள் தான் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுறாங்க. 10 மகா வித்ய ஸ்தலங்களில் இதுவும் 7வது மகா வித்ய பீடமாக விளங்குகிறது. தூமாவதி மாதாவிற்கு உப்பான உணவுகள் தான் மிகவும் பிடிக்கும் என இந்த பகுதி மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அதனால் இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அது போன்ற உணவுகளை படைத்து வழிபடுறாங்க. இன்னும் சிலர் தூமாவதி அம்மனை தங்களின் கனவுகளில் வந்து பீசா பர்கர் போன்ற உணவுகளை படைத்து வழிபடுமாறு தூமாவதி தாயார் கேட்டதாகவும் சொல்கிறாங்க. இது போன்ற வித்தியாசமான நெய்வேத்தியம் படையலை படைத்து வழிபடும் முறை கடைபிடிப்பதாலேயே இந்த கோவிலுக்கு இங்குள்ள தூமாவதி அம்மனுக்கு மிகவும் புகழ்பெற்று வருகின்றார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.